ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராப். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரோஸ் தான் வந்து ஹோம் மேடாக செய்யப்படும். வீடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ரோஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் பேப்பர் எடுத்திருக்கேன். சின்னதாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஸ்கொயர் பேப்பர். ஸோ ஸ்கொயர் பேப்பரை வந்து எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நான் ஃபோல்ட் பண்ணுறது மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்கொயர் பேப்பர் கட் பண்ணுறதுக்காக ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணணும். மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து ஃபோல்ட் பண்ணணும். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பென் வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி பெட்டல்ஸ் வேணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் பென் வச்சு போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு பெட்டல் வந்துட்டு போட்டேன். பட் எப்போயுமே வந்து நான் பார்த்தீங்கன்னா பென்சில் ஆர் பென் வச்சுட்டு இந்த மாதிரி நான் டிசைன் போட மாட்டேன். சிசர் வச்சு டைரெக்டாக கட் பண்ணிடுவேன். இப்போ வந்து பென் வச்சு போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெட்டல்ஸ் வந்து சரியாக வரல. ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த மார்க்கே வந்து நான் பார்க்காம கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு எனக்கு மார்க் பண்ணி கட் பண்ணால் தான் வரும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு மார்க் பண்ணியே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சூப்பரான வந்து ஒரு ஃப்ளவர் வந்துட்டு கிடைக்கும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி 2 இது செஞ்சிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா 8 பெட்டல்ஸ் வந்துட்டு இருக்கும். நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். அந்த நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 8 பெட்டல்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட் ஃப்ளவரில் வந்துட்டு ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கூட ஃபிங்கர் வச்சு காட்டுறேன் பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு பெட்டல் மட்டும் நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம செகண்ட் ஃப்ளவர் செஞ்சோம்ல, அதை எடுத்துகிட்டு 2 பெட்டல் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பெட்டல்ஸ் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து 3rd ஃப்ளவர் வந்து எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு நம்ம 3 பெட்டல்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு 3 ஃப்ளவர்லேயுமே 1, 2, 3 கவுண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பெட்டல்ஸ் வந்துட்டு. இப்போ கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5, 4, 3, 2, 1 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிடும் நம்மளுக்கு வந்து பெட்டல்ஸ் வந்துட்டு. இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பெருசாக வந்து என்ன செஞ்சோம், ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணோம்ல, அதை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து இன்னொரு பெட்டல் அது பக்கத்தில் இருக்கிற நம்ம கட் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெட்டலில் வந்துட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்கிற பெட்டல் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்போஸாக வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லாத்திலையுமே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு பெட்டல் மட்டும் ஸ்டிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நானும் வந்து கஷ்டப்பட்டு தான் ஓட்டினேன். இப்போ வந்துட்டு நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் வந்து கிடச்சிடும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பெருசாக வந்து செஞ்சோம்ல, அதை வந்துட்டு எடுத்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்க்குறது கலகம் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பென்னோ பென்சிலோ வச்சுட்டு மேலே இருக்கிற பெட்டல்ஸ் மேலே இருக்கும்ல, அதில் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே பெட்டல்ஸ் வந்து விரிஞ்ச மாதிரி பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு விட்டுட்டு இதே மாதிரியே இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நானும் வந்து பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும். ஸோ இப்போ வந்து பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு பெரிய ஃப்ளவர் வந்து எடுத்துகிட்டு அதில் நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை விட சின்ன ஃப்ளவர் வந்து இருக்கும் தெரியுமா, அதை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை விட சின்னதாக இருக்கிறத இதுக்கு நடுவில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்டிக் பண்ணிடுறேன் பாருங்கள். இதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் ஆர்டரை வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலோ டேப் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து மேலே வச்சோம்னா அது வந்து நல்லா ஸ்டிப்பாக நெண்டுக்கும். இதை வந்துட்டு இப்போ ஏதாவது நம்ம தரையில் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒட்டிக்கிறது அப்படியே சாஞ்சிடும், அதுக்கப்புறமேட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் ஸோ சூப்பராக நம்ம ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.